நாம இன்னைக்கு இந்த மாதிரி பிளக் பார்த்தீங்கன்னா, இது ஹைஃபை பிளக், ஹைஃபை சுவிட்சில் உள்ள பிளக். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி ரெண்டு கிளிப்பு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உடஞ்சி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாமளே எப்படி வந்து சுலபமாக வந்து இது வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி வீடியோக்கு மேலே இருக்க ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு முன்னாடி இந்த மெயின் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா லைன் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு ஏன் உடஞ்சிருக்கு அப்படின்னா, இதோட ரெண்டு சைடு மேல் சைடும் கீழ் சைடும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிப் மாதிரி இருக்கும். இது வந்து இதை வச்சு தான் ப்ரெஸ் பண்ணி மாட்டியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது இருக்குது, இதோட அடிப்பாகத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இல்லை, உடஞ்சி போயிடுச்சு. நான் இப்போது ஒரு புது பிளக் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த பிளக்கில் பாருங்கள், இது மேல் சைடும் இருக்குது, அடியில் உள்ள கிளிப்பும் இருக்குது. இப்போ நாம் இதில் வந்து இந்த இது கலத்திக்கிட்டு இதை வந்து மாட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு லைன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஃபேஸு, நியூட்ரலு, இது வந்து எர்த்து. இப்போ நாம் இதை ஒவ்வொன்றா கலத்தி இதே மாதிரி இதை வச்சுருங்க. வச்சுக்கிட்டு ஃபேஸு நியூட்ரல்லாம் கரெக்டாக மாற்றிருக்கீங்க. ஆனால் எது ஃபேஸு எது நியூட்ரல் நீங்கள் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வச்சுடுங்க, ஒன்று ஒன்றா கலத்தி வந்து மாட்டிடுங்க. அதான் வந்து சுலபமாக இருக்கும். பாருங்கள், இது வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தெரியலாம் அப்படின்னாலும் சுலபமாக வந்து இது வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், ஒவ்வொரு ஒயராக கலத்தி மாற்றுங்க, அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். மூணையுமே கலத்தணுங்க அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ இந்த லைனை கலத்தி இதில் மாட்டியாச்சு. இனிமேல் இதை கலத்தி இதில் மாட்டணும். பாருங்க, இப்போ எர்த் லைனே இது கலத்தி இதில் மாட்டிடலாம். பாருங்க, இந்த எர்த் லைன் நீங்கள் மாட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதனம் யூஸ் பண்ணும்போது இதோட பாடியில் வந்து, அதாவது கம்ப்யூட்டருக்கு வெளிப்பகத்தில் வந்து நீங்கள் கை வைக்கும்போது எர்த்து ஷாக் அடிக்கும். அதனால தான் இந்த எர்த்து கனெக்ஷன் வந்து போடுறது. இந்த மாதிரி போட்டால் தான் நீட்டாக இருக்கும். இப்போ நாம் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ வந்து சுலபமாக வந்து இந்த பிளக்கை வந்து உடஞ்ச பிளக்கை வந்து புதுசாக வந்து மாற்றியாச்சு. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் இதை பற்றி தெரிஞ்சுடுவாங்க. நம்ம இந்த சுவிட்ச் ட்ரிப்பரை வந்து ஆன் பண்ணிவிடலாம். இப்போ வந்து சப்ளை வந்துருச்சு. இப்போ நாம் இந்த பிளக் வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க.